காசி இந்துக்களின் புனித தலம் மட்டுமல்ல, சிவபெருமானின் தவச்சாலை என்றும் மோட்ச பூமி என்றும் எழுதி கொண்டே போகலாம். எம்பெருமானிடம் உண்மையான பக்தி கொண்டால் நாம் காசிக்கு பயணப்பட வேண்டியதில்லை. காசி நம்மை தேடி தேரில் வரும். எம்பெருமான் நம்மை நாடி நம் வீடு வருவார் என்பதை விளக்கு வண்ணம் அமைந்ததுதான் தென்னிந்தியாவின் பொதிகைமலை அடிவாரத்தில் அமைந்துள்ள தென்காசி விஸ்வநாதர் கோயில். சடையவர்மன் பராக்கிரம பாண்டியன் செங்கோல் ஆட்சி நடத்திய தென்காசியை தலைநகராக கொண்ட பாண்டியர்களில் முதல் மன்னனாவான். இவனது காலம் கிபி 1422 முதல் கிபி 1463 வரை. இவன் ஆட்சியில் மட்டுமல்லாமல் ஆன்மீகத்திலும் சிறந்து விளங்கியவன். மிக சிறந்த சிவ மற்றும் முருக பக்தன். அது மட்டுமல்லாமல் மிகுந்த கவி புலமை கொண்டவன். அதற்கு தென்காசி கோயிலில் செதுக்கப்பட்ட அவனது பாடல்கள் ஆதாரமாக விளங்குகிறது. சிவபெருமான் ஒரு நாள் இவனது கனவில் தோன்றி வடகாசிக்கு வர தெற்கே உள்ள பக்தர்கள் மிகவும் அல்லல் படுவதாகவும், அதனால் அதற்கு இணையாக தெற்கே காசிக்கு இணையாக ஒரு கோயில் எழுப்ப ஆணையிட்டதாகவும், அதன்படி தென்காசியில் காசி விஸ்வநாதர் கோயிலை எழுப்பியதாகவும் இவனது கோயில் கல்வெட்டு ஒன்று கோடிட்டு சொல்கிறது. கனவில் தோன்றிய எம்பெருமான் எறும்புகள் சாரை சாரையாக எங்கு போய் சங்கமமாகிறதோ அந்த இடத்தில் சுயம்புலிங்கம் புதைந்து இருப்பதாகவும் அந்த இடத்தில் ஆலயம் எழுப்பும்படியும் கேட்டுக்கொண்டார். அப்படியே எறும்புகளை பின்தொடர்ந்த அரசன் செண்பகவனம் என்னும் இடத்தை அடைகிறான். அங்கு புதைந்திருந்த சுயம்புலிங்கம் கண்டெடுக்கப்படுகிறது. பராக்கிரம பாண்டியன் அந்த இடத்திலேயே ஒரு அபாரமான ஆலயத்தையும் எழுப்புகிறான். அந்த பகுதிக்கு தென்காசி எனவும் பெயரிடுகிறான். செண்பகவன பகுதியில் செண்பக மரம் பூத்து குலுங்கியிருந்ததால் அந்த செண்பக மரமே தலவிருட்சமாகவும் கொள்ளப்படுகிறது. இக்கோயிலின் 9 நிலை பிரம்மாண்டமான சுதை மற்றும் கல்லாலான கோபுர வேலையை தொடங்கிய பராக்கிரம பாண்டியன் கல்பணி முடியும் தருவாயில் இறந்தும் விடுகிறார். அவனது கனவு கோயிலை கட்டி முடிக்க தனது தம்பியாகிய சடாவர்மன் குலசேகர பாண்டியன் மீதி உள்ள 8 நிலை சுதை பகுதியை பிரம்மாண்டமான சிற்பங்களுடன் கட்டி முடித்து குடமுழுக்கும் செய்து வைக்கிறார். ஆனால் நாம் இப்போது பார்க்கக்கூடிய 180 அடி உயரமுள்ள 7 நிலைகளை கொண்ட இந்த பிரம்மாண்டமான ராஜகோபுரம் 1990 தினத்தந்தி நிறுவனர் சிவந்தியாதித்தனார் என்பவரால் கட்டப்பட்டதுதான். குலசேகர பாண்டியனால் முடிக்கப்பட்ட அந்த ராஜகோபுரம் இயற்கை பேரிடரால் சேதமாகி போனதால் இந்த பிரம்மாண்ட ராஜகோபுரம் கல்தளியின் மேல் அழகாக கௌரவப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த கோபுரத்தில் கிட்டத்தட்ட 800 அதிகமான சிற்பங்கள் இருக்கிறது. அதனால் சிவந்தியாதித்தனாரும் பாண்டிய மன்னன் வரிசையில் பட்டியல் படுத்தப்படுகிறார். கோவிலின் வெளிப்பகுதியில் வெப்பமான சூழல் இருந்தால் கூட கோவிலின் ராஜகோபுரத்தினுள் நுழைந்ததும் பொதிகை மலை காற்று நம்மை குளிர்வித்து ஆன்மீக மலையில் நம்மை ஆச்சரியப்படுத்தும். இப்படி ஒரு கட்டிட அமைப்பு ஆழ்ந்த பூகோள அறிவு உள்ள ஒருவரால் மட்டுமே திட்டமிட்டிருக்க முடியும். இந்த கோயிலின் பாண்டியர்களின் பங்களிப்பு மட்டும் மகுடம் சூட்டவில்லை. அழகான கம்பீரமான ஒரு ஆண் யானை போல இந்த கோயில் பாண்டிய மன்னனால் கட்டப்பட்டிருந்தாலும் யானையின் நெற்றிப்பட்டம் போல் அழகுக்கு அழகு சேர்ப்பது பிற்கால நாயக்கர்களின் ஆட்சியின் போது புகுத்தப்பட்ட ஆச்சரியப்பட வைக்கும் சிற்பங்கள்தான். இந்த சிற்பங்கள் பார்ப்பவர்களை பிரமிக்க வைப்பதோடு மகிழ்ச்சியிலும் ஆழ்த்தும் என்பதில் எள்ளளவும் ஐயமில்லை. இதில் வீரபத்ரன், காளி, நடராஜர், ராஜகோபாலன், மன்மதன், ரதிதேவி, அர்ஜுனன், கர்ணன் ஆகியோருடைய சிற்பங்கள் சிற்பக்கலையின் உச்சமென்றே சொல்லலாம். ராஜகோபுரத்தின் கல்தளி அடுக்கிலிருந்தே சிற்பக்கலையின் பிரம்மாண்டம் பிரகாசிக்கத் தொடங்குகிறது. எண்ணற்ற கல்லாலான சிற்பங்களும் எண்ணற்ற சுதையாலான சிற்பங்களும் புராணங்களின் இலக்கணமாய் சீர்படுத்தப்பட்டுள்ளது. கணக்கிலடங்கா கல்வெட்டுகளும் பராக்கிரம பாண்டியனின் பக்தி கணக்கை பக்தர்களுக்கு காட்டுகிறது. ராஜகோபுரத்தின் உள் நுழைந்த உடனே தென்றல் பரவசத்துடன் நம்மை தாளாட்டத் தொடங்கிவிடும். ராஜகோபுரத்தை கடந்தவுடன் பச்சை புல்தரை பக்தர்களின் பரவச பாதையாக பறைசாற்றப்பட்டுள்ளது. தென்காசி மக்களுக்கு கிடைத்த வரப்பிரசாதம் என்றே சொல்லலாம். கல்வெட்டுகளின்படி இந்த ஊர் தட்சிணகாசி என்றும் இறைவன் விஸ்வநாதர் என்றும் குலசேகரநாதர் என்றும் கூட பதிவு செய்யப்பட்டுள்ளது.
இந்த கோவிலில் உள்ள பெண் தெய்வத்தின் பெயர் உலக முழுதுடைய நாச்சியார் என்றும் குழல்வாய்மொழி அம்மையார் நாச்சியார் என்றும் கூட பதிவு செய்யப்பட்டுள்ளது. இந்த கோயில் மூன்று தனித்தனி சன்னதிகளை தனக்குள்ளே கொண்டுள்ளது. சிவன் சன்னதி, பாலமுருகன் சன்னதி மற்றும் உலகம்மன் சன்னதி. இந்த கோயில் மிக பெரிய கோயிலாக இருந்தால் கூட பாண்டியர்கள் கால கட்டிட அமைப்பில் மிக எளிய வடிவ சிற்பங்களையே பார்க்க முடிகிறது. ஆனால் பிற்காலத்தில் இந்த பகுதி நாயக்கர்களின் ஆட்சிக்கு உட்பட்டிருந்த போது சிற்பக்கலையின் உச்சத்தை எட்டக்கூடிய அளவுக்கு பிரம்மாண்டமான சிற்பங்கள் இந்த கோயிலின் சிவன் சன்னதியின் முன்மண்டபத்திலும் பாலமுருகன் சன்னதியின் முன்மண்டபத்திலும் புகுத்தப்பட்டுள்ளது. இந்த சிற்பங்களின் அழகையும் பிரம்மாண்டத்தையும் நேரில் பார்த்தாலே அதன் பரவசம் புலப்படும். பாண்டியர்கள் மண்டப தூண்களை அடுத்து கலை நியமிக்க நாயக்கர்கள் கால சிற்பங்கள் லாக்கிங் சிஸ்டம் மூலம் இணைக்கப்பட்டு இந்த கோயிலின் அழகுக்கு மேலும் அழகு சேர்க்கப்பட்டு அதிசயத்தையும் சேர்த்துள்ளனர். பறந்து விரிந்த புல்தரையை கடந்து முன்மண்டபத்தின் முக அழகில் எல்லோரும் சிலிர்த்து சிற்பமாய் உறைந்து நிற்பர். இந்த மண்டபம் தேவலோக நாட்டிய கலைக்கூடம் போன்றே காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது. ஊர்த்துவ தாண்டவ கோலத்தில் சிவபெருமானும் நாட்டிய போட்டியில் தோல்வியடைந்த காளி சிவபெருமானுக்கு எதிராகவும் பரவச நிலையில் இருப்பதாகவும் மிகவும் அழகாக வடிவமைக்கப்பட்டுள்ளனர். இந்த ஊர்த்துவ தாண்டவ கோலத்தில் ஒரு பக்கம் பிரம்மனும் மறுபக்கம் விஷ்ணுவும் கூட இருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் கைலாய மலையை தூக்க முயன்ற ராவணன் சிவபெருமானின் பெருவிரலால் அழுத்தப்பட்டு சிவபெருமானின் கீழ்ப்பகுதியில் தன்னுடைய ஆணவம் அளித்து நிற்பதும் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது. அவரை அடுத்து ராஜகோபாலன் புல்லாங்குழல் வாசிக்கிறார். மன்மதன் ஒருபுறமும் ரதிதேவி மறுபுறமும் வடிவமைக்கப்பட்டுள்ளனர். அவர்களை அடுத்து வீரபத்திரன் இரண்டு கோலங்களில் சிற்பமாய் சிரமுயர்த்திய கோலத்தில் நிற்கிறார். அது மட்டுமல்லாமல் அதிகார நந்தி மிருதங்கம் வாசிப்பது போன்றும் பணிப்பெண்கள் மற்றும் நாட்டிய மங்கைகளும் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளனர். அதனாலேயே முன்மண்டபம் நாட்டிய கலைக்கூடம் போன்றே காட்சியளிக்கிறது. முன்மண்டபத்தின் மத்தியில் ஒரு அழகான பலிபீடமும் இருக்கிறது. இந்த முன்மண்டபத்தை கடந்து செல்வது கலைநயமிக்க அல்லது கலை ரசனை மிக்க எவராலும் முடியாத காரியம். அத்தனை தத்ரூபம், அத்தனை அதிசயம். ஆனாலும் பழைய கட்டிட அமைப்பு மிகவும் எளிய வடிவம் உடையதாகவும் இந்த கலைநயம் மிக்க சிற்பங்கள் பிற்காலத்தில் இணைக்கப்பட்டுள்ளது எனவும் எளிதாக அறிய முடிகிறது. சிவன் சன்னதியின் தெற்கு பாகத்தில் பாலமுருகனுடைய சன்னதி உள்ளது. இந்த சன்னதியின் முன்மண்டபத்திலும் பிரம்மாண்டம் பின்னிணைப்பு செய்யப்பட்டுள்ளது. மேலும் மெய்சிலிருக்க வைக்கிறது. இந்த மண்டபத்தில் பல வகையான யாழிகள், சிங்க முகங்கள், யானையின் உருவங்கள், துவாரபாலகர்கள், தவக்கோலம் கொண்ட அர்ஜுனன், அவர் அருகில் கர்ணன், ராமன் மற்றும் வீரபுத்திரனின் சிற்பங்கள் சிலிர்க்க வைக்கிறது. கருவறையின் வெளிப்பாகவும் மிகுந்த கலைநயமிக்கதாக காணப்படுகிறது. அடித்தான முதல் கூரை வரை பல நேர்த்தியான சிற்பங்கள் வடிவமைக்கப்பட்டுள்ளது. சுதையாலான விமானமும் பல வகையான சிற்பங்களையும் கொண்டுள்ளது.
பாலமுருகன் சன்னதியின் தெற்கு பாகத்தில் உமையம்மாளின் சன்னதி மிகவும் பெரிய சன்னதியாகவும் பெரிய மண்டபத்தையும் கொண்டுள்ளது. ஆனால் மிகவும் எளிமையான சிற்பங்களை மட்டுமே பார்க்க முடிகிறது. இந்த சன்னதியில் பாண்டியர்கள் கால சின்னமும் செதுக்கப்பட்டுள்ளது. இந்த சன்னதியில் ஒரு பிரம்மாண்டமான பலிபீடமும் கொடிமரத்தையும் பார்க்க முடிகிறது. இந்த கோயில் மிக உயர்ந்த கோட்டை சுவருடன் பெரிய ராஜகோபுரத்துடன் பெரிய அரண்மனை போன்றே ஆட்சி செய்கிறது. இந்த கோயிலை சுற்றி பல சமுதாய மக்கள் மிகவும் ஒற்றுமையுடன் கோவிலை வழிபட்டு சிவனின் அருளை பெற்று செல்கிறார்கள். இந்த கோவிலில் நிறைய கல்வெட்டுகள் இருந்தாலும் பராக்கிரம பாண்டியனின் ஒரு கல்வெட்டு அவர் மீது மிகுந்த மரியாதையை மேலும் கூட்டும் வண்ணம் உள்ளது. அந்த கல்வெட்டில் பராக்கிரம பாண்டியனே செய்தி சொல்லியிருக்கிறார். அதாவது, இந்த தென்காசியில் உள்ள பொன் ஆலயத்தில் ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டால் அங்கு வந்து அந்த பாதிப்பை யார் சரி செய்கிறாங்களோ நீதியோடு ஊரறிய உலகமறிய அவர்களின் பாதம் பணிவேன், இங்கனம் பராக்கிரம பாண்டியனே என்று பதிவிடப்பட்டுள்ளது. இந்த கல்வெட்டு மூலம் இந்த கோயிலை பராக்கிரம பாண்டியன் எந்த அளவு நேசித்து கட்டியிருக்காருன்னோ சிவன் மேலே எந்த அளவு பக்தியும் அன்பும் கொண்டிருக்கிறார் என்பதும் தெளிவாக தெரியுது. பாண்டிய மன்னன் வழிவந்த நாம் கண்டிப்பாக இந்த கோயிலை ஒரு முறையாவது போய் தரிசிக்கணும். தட்சிண காசியின் புண்ணியத்தை எல்லோரும் அடையணும். இந்த கோவிலின் வரலாறை எல்லோரும் தெரிஞ்சுக்கணும். இந்த காணொலியை உங்கள் நண்பர்களுக்கும் கண்டிப்பாக பகிருங்க. இந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இதே போன்ற ஒரு காணொலியோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி.